வேவிக்கான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து சூடு தண்ணி கொதிக்கிற தண்ணியில போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சுடு தண்ணியில போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து வேவிக்கான் வந்து ஒரு ஹாஃப் பாயில் ஆகிடுச்சு. இத வந்து நாம எடுத்து வச்சிட்டு அப்புறம் மசாலா எல்லாம் போட்டு mix பண்ணிக்கலாம். இப்போ இதல வந்து 100 கிராம் மைதா எடுத்துக்கிறேன். ஒரு கைப்பிடி corn flour மாவு போட்டுக்கிறேன். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. நான் ஒரு ஸ்பூன் சேர்க்கறேன். உப்பு தேவையான அளவு உப்பு. இப்போ இத வந்து ஒரு திக்கான பேஸ்டா வந்து mix பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு mix பண்ணி எடுத்துக்கங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். இதிலே நம்மளோட பேபி கான் எல்லastype போட்டு mix பண்ணி வெச்சிரலாம். அப்புறம் என்ன காஞ்ச உடனே ஒவ்வொண்ணா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேபி கான் இதிலே வந்து இந்த மாதிரி இப்படி டிப் பண்ணி எடுத்து போட்டுக்கங்க. இதிலே எல்லாதையும் எல்லா பேபி கானையும் போட்டு நீங்க mix பண்ணி வெச்சிட்டு எடுத்து ஒவ்வொண்ணா போட்டாலும் சரி, எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கோ அது பண்ணிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடாயிச்சு, நம்மளோட பேபி கான் டிப் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொண்ணா எடுத்து நல்லா டிப் பண்ணி போட்டுக்கோங்க. நல்ல கோல்டன் பிரவுனா வேகட்டும். வெயிட் பண்ணலாம். லைட்டா அப்படியே திருப்பி விட்டுறலாம். கொதி எல்லாம் லைட்டா அடங்கனதே எடுத்துறலாம். இனி நம்மளோட பேபி கார்ன் ஃப்ரையை எடுத்துறலாம். நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துறலாம். நம்மளோட டேஸ்டியான பேபி கார்ன் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.